யூரியா தட்டுப்பாடு அதிகரித்து வரக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மண்ணை கெடுக்காத வகையில் அதிக விளைச்சல் தரக்கூடிய நானோ யூரியா பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 1947 ஆண்டில் இந்தியா விடுதலை பெற்று அடுத்த 10 ஆண்டுகளிலேயே நாடு முழுவதும் தலைவிரித்தாட தொடங்கியது பஞ்சம். இலை தழைகள், கால்நடை கழிவுகள், பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட வேளாண்மை முறைகள் பஞ்சத்திற்கு விடை கொடுக்கவில்லை. இதனால் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் 1966 ஆண்டில் மத்திய வேளாண்துறை அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம் கொண்டு வந்ததுதான் பசுமை புரட்சி. உயர் விளைச்சல் தரும் வீரிய ரக விதைகள், இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் உரங்களோடு களமிறக்கப்பட்டது யூரியா. பயிர்களின் வளர்ச்சிக்கும் அதிக மகசூலுக்கும் உதவும் தழைச்சத்திற்காக வேளாண் விஞ்ஞானிகள் பரிந்துரைத்ததும் விவசாயிகள் அதிகம் பயன்படுத்தியதும் யூரியாதான். இரசாயன உரங்கள் பயன்பாட்டால் மகசூல் அதிகரித்து பஞ்சம் அடங்கினாலும் மண் பாதிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என பல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவது யூரியா பயன்பாடு. இருந்தாலும் விவசாயிகள் யூரியா பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளாததால் யூரியாவுக்கான தட்டுப்பாடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது. அதை கருத்தில் கொண்டு இந்தியாவின் முதன்மை உர நிறுவனமான இப்கோ தயாரித்துள்ளது நானோ யூரியா நெல், கரும்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பல பயிர்களுக்கு அடி உரமாகவும் மேல் உரமாகவும் இடப்படுகிறது யூரியா. அதில் 30% அளவையே பயிர்கள் எடுத்துக்கொள்ள எஞ்சிய 70% நிலத்தடி நீரை பாதிப்பதோடு ஆவியாகி வளிமண்டலத்திலும் கலந்து வீணாவது வழக்கம். இதை தவிர்ப்பதற்காகவே பலகட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது திரவ வடிவிலான நானோ யூரியா. இலைகள் மீது தெளிக்கப்படும் உரத்தின் பெரும் பகுதியை பயிர்கள் விரைந்து எடுத்துக் கொள்வதுதான் நானோ யூரியாவின் சிறப்பு. 1 ஏக்கர் பயிருக்கு 125 லிட்டர் தண்ணீரில் 0.5 லிட்டர் நானோ யூரியாவை கலந்து தெளித்தால் உரம் வீணாவது குறைவதோடு விளைச்சலும் அதிகரிக்கும் என்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இந்த நானோ யூரியா பயன்படுத்துறதுனால உர உபயோகிக்கும் திறன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ 35% ஆனது இப்போ வந்து 50% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்குது. அது லிக்விட் ஃபார்முலேஷன் சொல்லதுனால இளவெளியில் தான் தெளிக்கணும். இளவெளியில் தெளிக்கும் போது சில பிரச்சனைகள் விவசாயிகள் சொல்கிறாங்க. தெளிக்கும் போது கரெக்டான ஸ்ப்ரேயர் கிடைக்கிறதில்ல, நல்ல குவாலிட்டி வாட்டர் கிடைக்கிறதில்ல, இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயத்தில் பயிர்களுக்கு வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே ஒரே நேரத்தில் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு மாற்றாக வந்து ட்ரோன் அப்ளிகேஷனை பற்றி ஆய்வு நடத்தினோம். அதுவும் பவானிசாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகரில் 10 ஏக்கரில் நெல்லுலேயும் 10 ஏக்கர் மக்காச்சோளத்துலேயும் இந்த ஆய்வு நடத்தினோம். அதில் என்னென்னா ட்ரோன் மூலமாக பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு 2 to 5 மினிட்ஸில் 1 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ண முடியும். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்னா சாதாரண தெளிப்பான் மூலமாக தெளிக்கும் போது எந்த எஃபெக்ட் இருக்கோ அதே தான் ட்ரோன் மூலமாகவும் இருக்குது. கடந்த 3 ஆண்டுகளாக பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ட்ரோன் மூலம் நானோ யூரியாவை தெளிக்கலாம் என்றும் பரிந்துரைத்துள்ளது. இதுபோன்ற நன்மைகளால் இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் கீழ் இயங்கும் 650-க்கும் மேற்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களின் மூலம் 11,000 இடங்களில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது நானோ யூரியா. இருப்பினும் ட்ரோன் பயன்படுத்துவதற்கு அதிக செலவாகிறது என குறிப்பிடும் விவசாயிகள் மானியம் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்றனர். இப்போ ட்ரோன் வச்சு இங்கே தெளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ட்ரோன் வந்து பக்கத்தில் அவைலபிள் இல்லைங்க. இப்போ ட்ரோன் நம்ம வேணுனாக்கா ஈரோடு சத்தியமங்கலம் அந்த பகுதியிலேருந்து நம்ம வாடகைக்கு தான் அமர்த்த வேண்டியது இருக்குதுங்க. ரெண்டாவது அது கூட தெளிப்பு காசு வந்து அதிகமாக செலவாகுதுங்க. இங்கே ட்ரோனுக்கு வந்து இப்போ ட்ரோனில் வந்து பூச்சி மருந்து மற்றும் உரம் தெளிக்கிறதுக்கு மானியம் அரசாங்கம் செஞ்சாங்கன்னாக்கா எங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து விவசாயிகள் ட்ரோன்களை வாங்க முடியாது என்பதால் வேளாண்மை துறையே ட்ரோன்களை அதிக அளவில் வாங்கி குறைந்த வாடகைக்கு கொடுப்பதே சிறந்த வழிமுறை என்கின்றனர் வேளாண் பெருமக்கள். மருத்துவம், அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் நானோ தொழில்நுட்பம் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என 10 ஆண்டுகளுக்கு முன்பே பரிந்துரைத்தார் டாக்டர் அப்துல் கலாம்.
அவரது கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வேளாண் துறைகளிலும் வேகமெடுத்துள்ளது நானோ தொழில்நுட்பம். அதன் தொடக்கம்தான் நானோ யூரியா. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குருசாமி, தினேஷுடன் பெரிய பத்மநாபன். மகாராஷ்டிராவில் கனமழையின் காரணமாக 3,500 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். ஏரி மற்றும் குளங்களில் மூழ்கிய 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலைநகர் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. மும்பையில் 24 மணி நேரத்தில் சுமார் 10 சென்டிமீட்டர் மழை பதிவானது. புறநகர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்தது. ராய்காடு மாவட்டத்தில் 23 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. இதனால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. போரிவாலி புறநகர் பகுதியில் சுற்றுலா சென்ற 7 பேர் ஏரியை சுற்றி பார்த்தபோது நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அதில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதேபோல மும்பை தஹிசார் பகுதியில் குளத்தில் குளிக்கச் சென்ற 2 பேர் நீரில் மூழ்கினர். இதில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக 33 இடங்களில் பேருந்துகள் பழுதாகி நின்றதாக போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. தண்டவாளங்களில் நீர் சூழ்ந்ததால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தானேவில் உள்ள முப்ரா புறவழிச்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. எனினும் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. மும்பை புறநகரில் உள்ள பொவை என்ற ஏரியில் அதிக அளவில் தண்ணீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் மும்பையில் உள்ள பேரிடர் மேலாண்மை அறைக்கு சென்று வெள்ள பாதிப்பு நிலைமை குறித்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் 3,500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து மும்பை, தானே, கோலாப்பூர், பால்கர், ராய்காடு, ரத்னகிரி மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 24 குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே கர்நாடக மாநிலத்தில் மழை காரணமாக தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இளநீர் மற்றும் தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் 40 ஆண்டுகளாக சொந்த பிள்ளைகளைப் போல் நட்டு வளர்த்த 145 தென்னை மரங்களை விவசாயி ஒருவர் வெட்டி அகற்றியுள்ளார். இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் தென்னம் பிள்ளை கைவிடாது என்ற பழமொழி தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வாழ்க்கையை பொய்யாக்கியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த திருப்பந்துருத்தியைச் சேர்ந்த விவசாயி ராமலிங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக தென்னை சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார். 2 ஏக்கரில் 145 தென்னை மரங்களை பராமரித்து வந்த ராமலிங்கம் அண்மை காலமாக அவற்றிலிருந்து போதிய வருமானமின்றி தவித்து வருகிறார். உரவிலை உயர்வு, வெட்டுக்கூலி உயர்வு போன்றவற்றால் தென்னை மரங்களை பராமரிக்க முடியவில்லை என வேதனை தெரிவிக்கிறார். நாங்கள் ஒரு 40 வருஷமா தென்னை மரம் வளர்த்துட்டு இருக்கோங்க. தேங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நல்ல விலை போயிட்டு இருந்துச்சு. 2 ரூபாய் தவிட அப்போ எங்களை கட்டுனுச்சு. கூலியெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி அரைக்கிறதுக்கும் ஆள் சம்பளத்துக்கும் எங்களுக்கு பைசா விட மிச்சம் இல்லை. இதை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சந்தைகளில் இளநீர் ஒன்றை 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் வியாபாரிகள் விவசாயிகளிடம் 5 ரூபாய்க்கு இளநீரை கொள்முதல் செய்வதாக ராமலிங்கம் கூறுகிறார். உற்பத்தி செலவு ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டே செல்ல வருமானம் மட்டும் அதே நிலையில் நீடிப்பதால் மாற்று விவசாயத்திற்கு மாற முடிவெடுத்ததாக கூறுகிறார். காய்கிற மரத்தை தான் வெட்டுறோம். எங்களுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக தான் இருக்கு. வேற வழியே இல்லாதனால வெட்டிருக்கோம். மறுபடியும் வாழை எல்லாம் கத்திரி கீரை இது மாதிரி பயிர் பண்ணுவோம் இருக்கோம். விலைவாசி ஏதாவது இப்போ டிவி இதில் பேப்பர்லாம் பார்த்தா பெரிய தேங்காய் 35 ரூபாய்க்குது 30 ரூபாய்க்குன்னு சொல்கிறாங்க. வியாபாரிங்க எங்கள்கிட்ட வந்து 5 ரூபா 50 பைசா வாங்குறாங்க. உற்பத்தி செலவுக்கும் அதுக்கும் எங்களை பைசா விட மிச்சம் இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த மரத்தெல்லாம் வெட்டுறோம். இப்போ 2 ஏக்கர் 150 மரம் இருக்குது. எல்லா மரத்தையும் வெட்ட சொல்லிவிட்டேன். எனக்கு ராத்திரியில் தூக்கமே வர மாட்டேன். ஏன்டா இதை வெட்ட சொன்னோம் அப்படின்ட்டு. 40 ஆண்டுகளாக பிள்ளைகளைப் போல வளர்த்த தென்னை மரங்களை பிழைப்பிற்காக வேறு வழியின்றி வெட்டி வீசி வருகிறார். குத்து குத்தாக காய்த்து தொங்கும் தென்னை மரங்களை வேரோடு வெட்டி வீழ்த்தும் இந்த விவசாயியின் நிலை மற்ற தென்னை விவசாயிகளுக்கும் வராமல் பாதுகாக்க தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் குருநாதன்.